ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் சுபகிருது புத்தாண்டு, தமிழ் சித்திரை புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த சுபகிருது வருடம் எப்படி இருக்கும் என்பதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் மிதுன ராசி, மேஷம், ரிஷப ராசியை தொடர்ந்து மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய இந்த சுபகிருது சித்திரை புத்தாண்டு எப்படி இருக்கும், இந்த வருஷம் பூரா மிதுன ராசிக்காரருக்கு எப்படி இருக்கும், இந்த நேரம் பிறந்த நேரத்தை வைத்து, அதாவது 14ஆம் தேதி 7:50 வருஷம் பிறந்தது, அந்த நேரத்துக்கு ஒரு ஜாதகத்தை கணித்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அந்த ஜாதகம் கோச்சாரப்படி எப்படி இருக்கும் என்றதை பார்த்து கொண்டு இருக்கும். ஆனாலும் துல்லியமான பலன் அறியோருமாக இருந்தால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் துல்லியமான பலனை தெரிந்து கொள்ளலாம். இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ மிதுன ராசிக்காரருக்கு தெரிஞ்சு கொள்ளுங்கோ, உங்களுக்கு அட்டமத்து சனி, அட்டமத்தில் சனி வந்தால் எல்லாம் பிரச்சனையாக தான் இருக்கும். அட்டமத்து சனி நடக்குது, ஆனால் குரு பகவான் 10வது வீட்டில் இருக்கார். ஒரு கிரகம் சனி மட்டும் சரியில்லைன்றதுனால உங்களுடைய வாழ்க்கை பூராக துன்பங்கள் தான் நடக்கும் என்று சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பல விதமான நன்மைகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 10 கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சனியினால் மிகப்பெரிய துன்பங்கள் எதுவும் வந்துவிடப் போவதில்லை. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். 10 கிரகங்கள் நல்லா இருக்குது. குரு 10ல் இருக்கார். 10 கிரகங்களுடைய சஞ்சாரம், குருவினுடைய பார்வையெல்லாம் யோகமாக இருக்குது. அட்டமத்து சனி நடந்தால் சனீஸ்வரனுக்கு பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள். அட்டமத்து சனி நடந்தால் வரக்கூடிய துன்பங்களை பற்றி தெரிஞ்சு கொள்ளுங்க. முதல்ல குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும், அவமானங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் சிக்கல் ஏற்படும். அதே நேரத்தில் பலவிதமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலமாக அட்டமத்து சனி. குடும்ப உறவுகளுக்குள்ள காரணம் இல்லாமல் சிக்கல்கள், சண்டைகள், யாரோ ஒருத்தனால் 2 குடும்பம் அடித்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைந்து காணப்படும். பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும், எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லாமல் போகும். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும், ஆரோக்கியம் கொஞ்சம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் உற்சாகம் இழந்து காணப்படுவீர்கள். மனசில் ஒரு பயம் வந்து உட்கார்ந்து கொள்ளும், உங்களுடைய தைரியம் உங்களை விட்டு ஓடிடும். ஒரு பயம், என்ன செஞ்சாலும் அது அப்படியாயிருமோ, இப்படி ஆயிருமோ, அது நடக்காதோ, இது நடக்காதோ, அது வந்துடுமோ, இது வந்துடுமோ என்று பயம் வந்து உங்களுக்குள்ள வந்து உட்கார்ந்து கொள்ளும். அதே நேரத்தில் உங்களுடைய செல்வாக்களை சரிவு ஏற்படும், உங்களுடைய முகம் செல்லாமல் போகும். முந்தி போனீங்களா பேசினீங்களா முடிஞ்சது காரியம், ஆனால் இப்போ அப்படி இல்லை. உங்களுடைய செல்வாக்கு சரிவு, தேவையற்ற விமர்சனத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்கும். இதில் அதாவது அட்டமத்து சனி நடக்க இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் ஆயுள் ஸ்தானம் 8வது ஊர், ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இடது பக்கத்து உறுப்புகளில் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அடிவயிறு, கால், பாதம் இதுகளில் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன விபத்துக்களை சந்திக்க வேண்டி வரலாம். இதெல்லாம் அட்டமத்து சனியினால் வந்தது. அப்போ என்ன செய்யணும், அட்டமத்து சனி நடக்கிறதுனால இந்த சுபகிருது வருஷத்தில் நீங்கள் தேய்புறை அஷ்டமி, கால பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் அல்லது மிளகு தீபம் ஏற்றணும். இது மாதத்தில் ஒரு நாள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில் நல்ல வடிவாக விரதம் இருந்து சனீஸ்வரனுக்கு எள்ளுத்தீபம் ஏற்றி சனீஸ்வரனுக்கு வழிபாடு செய்யுங்கள். டெய்லி ராமரை கும்பிட்டு வாங்கோ, ஆஞ்சநேயரை கும்பிட்டு வாங்கோ. ஸ்ரீராம், ஜெயராம், ஜெய ஜெயராம் என்று சொல்லி ஆஞ்சநேயர் வழிபாடு. அப்போ தினசரி வழிபாடு ஆஞ்சநேயர், வார வழிபாடு சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் ஏற்றுறது, மாத வழிபாடு தேய்புரை அஷ்டமி, சிவன் கோயிலில் உள்ள கால பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் மிளகு தீபம் ஏற்றி இந்த வழிபாடுகளை செஞ்சு வாங்குவோம். இதை விட முக்கியம், பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கோ, விட்டு கொடுத்து நடக்க பாருங்கோ, கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். பொறுமை, விட்டு கொடுக்கறது, கோபத்தை குறைக்கிறது, சகிப்புத்தன்மையோடு வாழ்கிறது, இந்த நாளும் இருந்தால் அட்டமத்து சனியினால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே நேரத்தில் குருவினுடைய பலன், மற்ற கிரகங்களுடைய பலனில் உங்களுடைய கவலைகள் வந்து நீங்கும். தொழில் சம்பந்தமாக இருந்து வந்த கவலை நீங்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. அதே நேரத்தில் எதிர்பார்த்த லாபம், அது அட்டமத்து சனி ஒரு பக்கம் நடக்கட்டும்,
ஒரு கிரகம் இல்லை, இன்னும் எட்டு கிரகம் இருக்குது. உங்களுக்கு நல்லதை செய்ய எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக, போன வருஷம் கொஞ்சம் சங்கடமாக இருந்தது, இந்த வருஷம் லாபம் கிடைக்கும். அதே நேரத்தில் அரசியலினால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக, அரச ஆதரவு இருக்குது, அரச படைகளுடைய ஆதரவு, வங்கிகள் அரச வங்கியினால் ஆதரவு, அரசாங்கத்தினால் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருந்தும் அரசாங்கத்திலிருந்து சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜெயம் வாங்கும் போது கீஸ்ட் பெயர் இருக்கிறதா என பார்த்து வாங்குங்கள். அதே நேரத்தில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது. ஏதாவது அசையாத சொத்துக்கள் வாங்கணுமெண்டா, கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். பத்தில் குரு இருந்தால் சொத்துல வாங்கலாம். வியாபாரத்தில் லாபம், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஓரளவு லாபத்தை நீங்கள் சம்பாதிப்பீர்கள். மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் கொஞ்சம் லாபம் இருக்குது. அட்டமத்து சனி மனசில் ஒரு கவலையை தரும், ஆனாலும் இந்தியாவில் மற்ற பக்கம் மற்ற கிரகங்கள் வேலை செய்யும். அதே நேரத்தில் குருவினுடைய பார்வை நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகளினால் முன்னேற்றம், உங்களுடைய குடும்பத்தில் முன்னேற்றம், வெற்றி கிடைக்கும். ராகு பகவான் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயத்தில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனை நீங்கும். பிள்ளைகளுடைய திருமணம் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனை நீங்கும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனை நீங்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு எந்த விதத்தில் கவலை இருந்தாலும் அந்த கவலையெல்லாம் நீங்கக்கூடிய நாளாக, கவலையெல்லாம் நீங்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டமே குரு பகவான் அஞ்சாவது வீடு புத்திரஸ்தானத்தில் பார்க்குற பூர்வ உண்ணிய பலன், போன பிறவியில் செய்த நன்மைகளுக்குண்டான பலன்களையெல்லாம் இந்த அட்டமத்தை சனி நடக்கிற இந்த காலத்தில் நீங்கள் அனுபவிப்பீர்கள், நன்மைகளை அனுபவிப்பீர்கள். அதே நேரத்தில் ஆலய திருப்பணியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வரும். கோயிலை கட்டுறது, கோயிலை புதுப்பிக்கிறது, தர்ம காரியத்தில் ஈடுபடுறது, தான தர்மம் செய்கிறது, ஸ்தல யாத்திரை மேற்கொள்வது, திருப்பணிக்கு முன்னின்று உதவி செய்கிறது, திருப்பணிக்கு காசை கொடுக்கறது, தலைமையேற்று பொறுப்பேற்று நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அதே நேரத்தில் கூடா நட்புல கவனமாக இருங்க. உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கூடா நட்பு கேடாய் முடியுமென்ற மாதிரி யாரோட நீங்கள் நண்பர்களாக இருக்கின்றீர்கள், யாரோட உறவினர்களாக பழகுகின்றீர்கள், யாரோட நெருங்கி பழகுறீங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. மற்றவர்களினால் நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு அதிகம். மற்றவர்களினால் நீங்கள் புறக்கணிக்கப்படுவதற்கு வாய்ப்பு அதிகம். மற்றவர்களை நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால யாரோட சேருறீங்கள் என்று கொஞ்சம் பாருங்கோ. அதே நேரத்தில் ஓரளவு வழிநாட்டு யோகம் சில தடைகளை தாண்டி நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூதாட்டம், போதைப்பொருள் வியாபாரம் இந்த மாதிரி செய்கிறாக்கள் வள்ளு கவனமாக இருங்கோ. மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சூதாட்டத்துக்கு போகாதீங்கோ, காசு வீணாக போயிடும். தேவையில்லாத விஷயத்தில், அதாவது சூதாட்டம் போன்ற விஷயத்தில் ஈடுபட்டீங்களா இருந்தால் உங்களுக்கு நட்டமே ஒழிய லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதே மாதிரி போதை வஸ்து பாவிக்கக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்கும் கூடாத காலம் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. வேலையை குரு பத்தில் இருக்கார், எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு அட்டமத்து சனி நடந்தாலும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டவர்கள் சில தடைகளையும் தாமதங்களையும் தாண்டி அதிக செலவு செய்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அட்டமத்து சனி நடக்கினால் போனோமா பேசினோமா போனோமா செஞ்சோமான்னு இல்லை, சில தடைகள் வரும், கொஞ்சம் காரியம் இழுபடும், தாமதங்கள் ஏற்படும். ஆனாலும் கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் உண்டு, வெளிநாட்டு பிரயாணங்கள் கைகூடி வரும், அதற்குண்டான முயற்சிகளை எடுக்கலாம் இந்த சுபகிருத வருஷத்தில் மிதுன ராசிக்காரர்கள். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. அட்டமத்து சனி ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும், ஆனாலும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் மற்ற கிரகங்கள்னால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணம் கைகூடும். அட்டமத்து சனியோ ஏழரை சனியோ இருக்கிற காலத்தில் தான் பல பேருக்கு, என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் பல பேருக்கு திருமணம் நடந்தது வந்து அட்டமத்து சனியில், ஏழரை சனி. ஏழரை சனி அட்டமத்து சனி கண்ட சனி இருக்கிற காலத்தில் பல பேருக்கு திருமணம் கைகூடி வந்திருக்கு. அதனால் எனக்கு அட்டமத்து சனி நடக்குதே, அப்படியா இப்படியான்னு பயப்படுறதை விட்டுட்டு முயற்சி எடுங்கள், பயங்கரமான முயற்சி எடுங்கள், உழைத்து கொண்டே இருங்கள், உற்சாகமாக இருங்கள், மனசு சோற விடாதீங்கோ. அட்டமத்து சனி மனதை சோற வைக்கும், சோற விடாதீங்கோ, சோம்பேறிகளாக இருங்கோ, உழைத்து கொண்டே இருங்கள், விழித்து கொண்டே இருங்கள்,
கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறும். பிள்ளைகளினால் எதிர்பார்த்த நன்மைகள் என்றும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அட்டமத்தை சனிக்குண்டான பரிகாரத்தை செஞ்சிட்டீங்கள்டா அட்டமத்தை சனி இருக்குன்றே நினைக்க தேவையில்லை. இந்த சுபகிருது வருடம் மற்ற வருடங்களை விட சனியினால் வரக்கூடிய துன்பத்தை குறைத்து சனியினால் நன்மையையே செய்வார். பெரிய அளவு துன்பங்களோ பாதிப்போ வராது. ஏதோ சில விஷயங்கள் தடைகள் ஏற்படும், தாமதங்கள் ஏற்படும், ஆனாலும் காரியம் கடைசியாக கைகூடும், கைகூடி வரும். கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அளிக்கும். எனவே மிதுன ராசிக்காரர்கள் அட்டமத்த சனி என்று பயப்படாமல் தைரியமாக எதிர்கொண்டு வாழ்ந்து நீண்டாயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கர்.